வெல்கம் டு கபியன் அகாடமி இந்த வீடியோ பத்தி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா குரப்பை பற்றி ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஒ ஓடிஆர் ஓகேங்களா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ குரூப்பை ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிக்கு ஒரு பிரெசேஜ் கொடுத்துருக்காங்க அதனோட முழுமையான தகவல் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில்லைக்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் இந்த வந்து போட்டு போட்டுவிடுறேன் நீங்கள் அதை அப்படி வந்து படிச்சு பார்த்துக்கலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இருபத்தி ஆறு பண்ணலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆதார் விவரங்கள் தங்களது ஒரு முறை பதிவு அதாவது நிரந்தர பதிவு கணக்கூட இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசி தேதியை வந்து முப்பத்தி சாரி

இருபத்தி ஏழு பன்னு ரெண்டாயிரத்தி இருந்து ஓடிஆர் மூலமாக அல்லாமல் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற உள்ள குருங்கிணைந்த குடிமை பணிகள் குரூப் ஒன் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா முதன்மை தேர்வுக்கு மற்றும் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று பத்து ஒன்று நடைபெற உள்ள உதவி இயக்குனர் தொழில் மற்றும் வணிகம் என்னும் பதவிக்கான தேர்வுக்கும் அனுமதிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது தேர்வு கூட நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க குரூப் ஒன் எக்ஸாமும் அதற்கடுத்து ஒரு ஒரு உதவி இயக்குனர் எக்ஸாம் வந்து நடக்குது அந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்கள் ஆதார் இல்லாமல் டீடைல்ஸ் என்னைக்காமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க இதற்கான கடைசி தேதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஒன்று டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி கடைசிக்குள்ள அதில் அது வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க அதில் பண்ணிக்கணும் ஓகேங்களா மேலும் ஆதார் குறித்த விவரங்கள் தங்களது ஓடிஆர் கணக்கு இணைக்க தவறையே அல்லது இணைக்க இயலாத தேர்வுகளின் நலனுக்காக அவ்வாறு இணைப்பதற்கான கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து நீட்டிச்சிருக்காங்க ஓகேங்களா இனி வரும் காலங்களில் தேர்வு விண்ணப்பம் சமரிப்பு வேண்டும் என்றாலோ அல்லது நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்ய வேண்டாலோ வேண்டும் என்றாலோ ஓடிஆர் வந்து கம்பல்சரி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது குறித்த கூடுதல் விளக்கம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கட்டணமில்லாத தொலைபேசி என்னான ஆயிரத்தி எட்நூறு நானூற்றி இருபத்தஞ்சு ஆயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு அலுவலக நேரங்களில் பத்து மணிலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா வேலை நாட்களிலேயுமே தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனுடைய மின்னஞ்சலும் கொடுத்துருக்காங்க கானெட்டி என்பிசி அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மின்னஞ்சலும் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து தேர்வு கட்டுப்பாட்டாக இருக்காது எனக்கு சுதன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்திய ஆட்சி பணி அவர் வந்து இந்த பிரச ரிலீஸ் ரிலீஸ் ஒரு சந்தோஷமான மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம் மக்களா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க சார் குரூப் ஆல்டிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் சார் என்ன சார் பண்ணுறது என்னுடைய ஃபோன் நம்பரெல்லாம் பேரா சார் மாறி இருக்கு அதை நான் அப்டேட் பண்ணி தான் பண்ணணும் இப்படி சார் என்ன சார் மன உளைச்சல் அப்படி மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான முழுமையான தீர்வாக டேன் வந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஓகே இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய பேர் வந்து பயனடைவாங்க நாளை முதலுக்கு வந்து வந்து ஆட்டிக்கு டவுன்லோட் பண்ணுறாங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு வந்து தகவல் நல்ல தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகே வீண்டும் வேறொரு நல்ல தகவல் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து விடுப்படுது கபிலான கடமையில் உங்களுக்கு கூட நன்றி பாய் பாய்